தெய்வத்தின் குரல் இதில் அடுத்ததாக கேலிக் கவிதைகள். தான் மற்றவர்களிடம் விகடம் செய்வது மட்டுமில்லை, தன்னை வைத்தும் பக்தர்களான கவிகள் விகடம் பண்ணுவதற்கென்று நிறைய இடம் கொடுத்திருப்பவர் அவர். சந்திரன் நிஜமாகவே அவரை பரிகாசம் பண்ணி தண்டனைக்கு ஆளான மாதிரி இல்லாமல் நம்ம பிள்ளையார் என்று சுவாதீன பிரியத்தின் பேரில் நிந்தாஸ்துதியாக கேலி பண்ணினால் ரசித்து கேட்டுக்கொள்வார். காலமேக புலவர் இப்படி நிறைய விகடமான சிலேடை கவிகள் பாடியிருக்கிறார். ஒரு பாட்டில் அம்பாள் விக்னேஸ்வரரை பெற்றதே கோட்டானையும் பெற்றாள் என்கிறாள். என்னது பிள்ளையாரியா இப்படி தூக்கி வாரி போடுகிறார் போல கோட்டான் என்கிறார் என்றால், இங்கே கோட்டானை என்றால் கோட்டு யானை, அதாவது தந்தமுடைய யானை என்று அர்த்தம் பண்ணி கொள்ள வேண்டும். இன்னொரு பாட்டில் அவர் விக்னேஸ்வரர் மூஷிக வாகனராக இருப்பதை பரிகாசம் பண்ணி ஆணையை எலி இழுத்து கொண்டு போகிறதே என்று பாடியிருக்கிறார். அப்பையும் கூட தனக்கு பிள்ளையார் கொடுப்பதை விட தான் அவருக்கு கொடுக்கிறதுதான் ஜாஸ்தி என்று துவனிக்கிற விதத்திலேயே தான் நாலு கொடுக்கிறதற்கு பிரதியாக அவர் மூன்று கொடுத்தால் போதும் என்று பரிகாசமாக சொல்கிற விதத்திலேயே, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா என்று பாடியிருக்கிறாள். அவருக்காக நாம் தலையில் குட்டி கொள்வது, தோப்புக்கரணம் போடுவது, சிதறுக்காய் போட்டு லவோ லவோ என்று பல பேர் பொறுக்கப் போய் அதிலே சில பேர் ஏமாந்து போவது முதலிய எல்லாவற்றிலுமே ஒரு விகடஹம்சம் தெரிகிறது. அடுத்ததாக விகட சக்கர விநாயகர். தோப்புக்கரணம் என்றதும் ஞாபகம் வருகிறது. அவர் விகடம் பண்ணிய பல க்ஷேத்திரங்களில் சொன்னேன், காஞ்சிபுரத்திலேயே விகட சக்கர விநாயகர் என்ற பெயரில் அவர் இருக்கிறார். தம்பி மூலவராக உள்ள குமரகோட்டத்தில் அந்த விகட சக்கரர் இருக்கிறார். அதென்ன விகட சக்கரர் என்றால், சக்கரபாணியான மாமா விஷ்ணுவிடமுள்ள பிராக்டிக்கல் ஜோக்காக பிள்ளையார் விகடம் பண்ணியிருக்கிறார். ஒரு விநாயக சதுர்த்தி அன்று மருமான் பிறந்த நாளாச்சே என்று மகாவிஷ்ணு நிறைய பிரசண்ட்களோடு கைலாசத்துக்கு வந்தாராம். குழந்தை சுவாமியானால் அந்த பிரசண்ட்களையெல்லாம் தூக்கி கொண்டு போட்டுவிட்டு மாமாவின் சக்கரத்தை பிடுங்கி கொண்டு விட்டாராம். அந்த சுதர்சனம் இல்லாமல் மகாவிஷ்ணு இருப்பாரா? பிள்ளையாரை பிடித்து அவரிடம் இருந்து திரும்பி வாங்கி கொள்ள முயற்சி செய்தாராம். பிள்ளையார் அதை லபக்கென்று வாயில் போட்டு கொண்டு விட்டாராம். மகாவிஷ்ணு தம்முடைய சதுர்புஜத்தால் இரண்டு காதையும் பிடித்து கொண்டு தொப்பு தொப்பு என்று தோப்புக்கரணம் போட்டாராம். அதை பார்த்து பிள்ளையார் குபீர் என்று சிரித்தாராம். அப்போது வாயில் அடக்கி கொண்டிருந்த சக்கரம் வெளியில் வந்து விழுந்ததாம். விஷ்ணு அதை எடுத்து கொண்டு விட்டாராம். விஷ்ணுவின் சக்கரத்தை தம்மிடம் வைத்து கொண்டு விகடம் செய்தவர்தான் விகட சக்கர விநாயகர். அவர் இருக்கும் குமரகோட்டத்திலே மூலவரான குமாரசுவாமி பிரம்மசாஸ்தா என்கப்பட்ட ரூபத்திலே இருக்கிறார். பிரம்மாவை பிரவர்த்தனம் கேட்டு அவருக்கு சரியாக சொல்லத் தெரியாததால் ஜெயிலில் போட்டுவிட்டு பாலசுப்பிரமணியரையே சிருஷ்டி பண்ணினார் என்று கதை இருக்கிறதல்லவா? அந்த சமயத்தில் சுவாமி தாமே பிரம்மாவுக்குரிய ஜபமாலை கமண்டலங்களை கையிலே தரித்து கொண்டிருந்தார். குமரகோட்ட மூலவர் அப்படித்தான் இருக்கிறார். பிரம்மாவுக்கு ஆக்ஞை பிறப்பித்து தண்டித்ததால் பிரம்மசாஸ்தா என்று அந்த அவசரத்திற்கு பேர். தம்பி சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவின் கையில் உள்ள வஸ்துக்களை கைப்பற்றி கொண்டிருக்கும் கோவிலில் அண்ணாக்காரர் பாலனகர்த்தாவான விஷ்ணுவின் சக்கரத்தை அபகரித்த விக்கட சக்கர விநாயகராக இருக்கிறார். கஜகர்ணர் விசிறிக்காதால் வண்டை விரட்டி விளையாடி சிரிக்க பண்ணுகிறவர், லம்போதரர் தொங்குகிற தொப்பையாலே பார்த்த மாத்திரத்தில் சிரிக்க பண்ணுகிறவர், விகடர் அநேக தமாஷ்கள் சேஷ்டைகள் குறும்புகள் செய்து சிரிக்க பண்ணுகிறவர், சுமுகராக சிரித்த முகத்தோடு முதல் பேரில் வந்தவருக்கு அடுத்தது இப்படி மூன்று பேர்கள், கஜகர்ணர் லம்போதரர் விகடர், சதா ஏதாவது கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டு தவிக்கிற லோக ஜனங்களை சந்தோஷப்படுத்துகிற விக்னேஸ்வரருக்கு மிஞ்சி தெய்வம் இல்லை. அடுத்தது விக்னராஜர். அடுத்த பேர் விக்னராஜர், அதாவது விக்னேஸ்வரர் விக்ன ஈஸ்வரரே தான் விக்னராஜா. ஈஸ்வரன் ராஜாவுக்கு ரொம்ப மேலே என்று தோன்றும். ஆனாலும் ரூட் மீனிங் பார்த்தால் ஈஸ்வரனும் ராஜா செய்கிறதை செய்பவன்தான். ஈச் என்றால் என்கிற தாதுவுக்கு ஆட்சி பண்ணுவது என்றே அர்த்தம். ஆட்சி பண்ணுகிறவன் ஈஸ்வரன்.
சுவாமி பெயர்களில் ராஜா, ஈஸ்வரன், நாதன் என்கிற வார்த்தைகள் ஒரே அர்த்தத்தில்தான் வரும். நடராஜா என்ற பெயரையே நடேசன், நடேஸ்வரன் என்றும் சொல்கிறோம். ரங்கராஜா என்ற பெயரையே ரங்கநாதன், ரங்கேசன் என்று சொல்கிறோம். திருநாவுக்கு அரசர் என்பதையே வாக்கீசர் என்கிறோம். அப்படி விக்னராஜா என்றாலும் விக்னேஸ்வரர் என்றாலும் ஒருத்தர்தான். பிள்ளையாருக்கு இருக்கப்பட்ட பிரத்யேகமான அதிகாரத்தை காட்டுவது விக்னராஜா என்ற பெயர்தான். அவர் பிரத்யேகமாக எதற்காக ஏற்பட்ட சுவாமி? பிரம்மா சிருஷ்டிக்கு, விஷ்ணு ஸ்திதிக்கு, ருத்ரன் லயத்துக்கு, துர்கை வெற்றிக்கு, லக்ஷ்மி செல்வத்திற்கு, சரஸ்வதி படிப்புக்கு, தன்வந்திரி வியாதி நிவாரணத்திற்கு என்றெல்லாம் பரமேஸ்வரரின் பிரபஞ்ச சர்க்கார்களில் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஆபீஸ் இருக்கிற மாதிரி பிள்ளையாருடைய ஆபீஸ் என்ன? விக்னங்களை போக்குவதுதான். எடுத்த காரியம் எதுவானாலும் அதில் விக்னம், அதாவது இடையூறு உண்டாமல் இருக்கவே எடுத்த எடுப்பில் அவரை தொழுகிறோம். விக்ன நீக்கத்திற்கென்றே ஏக பரம்பொருள் எடுத்துக்கொண்ட ரூபம்தான் விக்னேஸ்வரர், அதாவது விக்னராஜா. விக்னத்துக்கு ஈஸ்வரர், ராஜா என்றால் விக்னங்களை உண்டாக்குவதில் தலைவர் என்று அர்த்தம். பண்ணிக்கொள்ளக்கூடாது. விக்னங்களை அடக்கி அழிப்பதால் அவர் விக்னராஜாவாக இருக்கிறார். ஒரு ராஜாவுக்கு முக்கியமான வேலை சத்துருக்களை அடக்கி வைப்பது. அப்படி விக்னங்களை அடக்கி வைக்கும் விக்னராஜா அவர். ஆராய்ச்சிக்காரர்கள் ஆதியில் உக்ர தேவதையாக பிள்ளையார் இருந்தபோது அவர்தான் விக்னங்களை உண்டு பண்ணுபவராக இருந்தார் என்றும், அதனால்தான் விக்னேஸ்வரர் என்று பெயர் ஏற்பட்டது என்றும், அப்புறம் சௌமியமூர்த்தியாக அவரை வழிபட ஆரம்பித்த பிறகும் அந்த பெயர் நீடித்து விட்டது என்றும் சொல்கிறார்கள். இனி அடுத்ததாக விக்னம் செய்வதும் உயர் நோக்கத்திலேயே. ஆங்கங்கே அவர் விக்னமும் கொஞ்சம் உண்டாக்கித்தான் இருக்கிறார். பரமசிவனே திரிபுர சம்ஹாரத்திற்கு புறப்படும் போது தம்மை நினைக்காமல் புறப்பட்டதால் அவருடைய ரதத்தின் அச்சு முறிந்து போகும்படி பண்ணியிருக்கிறார். ஆனால் இதெல்லாமும் பரமேஸ்வரனே ஆனாலும் அவரும் கூட லோக நிர்வாகத்தில் மற்ற தெய்வங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை மதித்து அதற்கு கீழ்ப்படிந்து காட்டுவதுதான் முறை என்று புரிய வைப்பதற்கு தானே ஒழிய கெடுதல் பண்ண வேண்டும் என்பதற்காக கொடுப்பதல்ல, கெடுப்பதல்ல. சட்டத்திற்கு ஒபே பண்ணனும். தனி ஆசாமியை விட அவன் சுவாமியாகவே இருந்தால் கூட சட்டம்தான் பெரிது என்று புரிய செய்வதற்கும் அடங்கி போகும் அடக்க குணம் எவருக்கும் இருக்க வேண்டும் என்று பாடம் கற்பிக்கவும் தான் அவர் எப்போதாகிலும் விக்னம் உண்டாக்குவது. அதனால் அப்போதைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் முடிவிலே நாசமானதாக கதையே கிடையாது. ஏனென்றால் விக்னத்தையே உண்டாக்கிய விக்னேஸ்வரரே தத்வாரார், அதன் வழியாக அதனால் பாதிக்கப்பட்டவருக்கு நாம் பராசக்தியின் ஆட்சியில் விக்ன நிவாரணத்துக்காக நியமிக்கப்பட்டுள்ள அதிகார புருஷரை மறந்து நாமே சாதித்துவிட முடியும் என்று காரியத்தில் இறங்கியதால் தான் இப்படி உபத்திரம் உண்டாகியிருக்கிறது என்ற நல்லறிவையும் ஊட்டி அவர் அடக்கத்தோடு பிரார்த்தனை பண்ணும்படி செய்துவிடுவார். அப்புறம் ஒட்டிக்கு இரட்டியாக நிரம்ப அனுக்கிரகம் புரிந்து விடுவார். அதுதான் விக்னராஜா.